வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு, சி காயத்ரி சர்வீஸ் சென்டர். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ப்ரீத்தி எக்ஸல் கஸ்டமர் கொடுத்தது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பவர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா பட் டிஸ்பிளேல பிளிங்கிங் மட்டும் வருது, பட் அதுக்கப்புறம் பவர் நம்ம ஆன் பண்ணலாம் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் போகக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நம்ம அடிக்கடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், நண்பர்களே நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் நான் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி உதவியாக தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம கூகுள் கடையோட கூகுள் ரிவ்யூ, பட் நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஒரு கார்டுன்னு சொல்லுவேன், பட் இருந்தாலும் ஒரு சிட்டி தான், நம்ம வீட்டிலே தான் கடை. நம்ம கூகுளில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் சில கஸ்டமர்ஸ் நமக்கு இங்கே ஒர்க்கே கொண்டு வருவாங்க. அதனால் ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணிங்கன்னா அந்த ரிவ்யூ பார்த்துட்டு சில கஸ்டமர் இங்கே வருவாங்க, அது மூலிமா எனக்கு ஒரு 10 ரூபா வருமானம். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கூகுள் ரிவ்யூவும் கூகுள் ரிவ்யூ லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டுலேயுமே எனக்கு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய நான் ஒருத்தனாக தான் இருக்கணும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பவர் பட்டன் கொடுத்தா பவர் பட்டன் ஆன் ஆகலை, பட் பல பேர் அதாவது குறிப்பிட்ட அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். போன வாரம் ஒரு நண்பர் என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஆன் ஆகுது அப்படின்ட்டு உடனே 0.3 கெப்பாசிட்டி மாற்றிருக்காரு. ஆன் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு 0.3 கெப்பாசிட்டி மாற்றிருக்காரு. ஒர்க் ஆகலை, IGBT சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அப்பவும் ஒர்க் ஆகலை. SMBSல வந்து கெப்பாசிட்டரை மாற்றி போட்டு கெப்பாசிட்டர் வெடிச்சிருச்சு. எனக்கு கால் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுங்களான்னு. ஒன்றும் பிரச்சனையே, எனக்கு ஒரு மதர் போர்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கண்ணே. அதே மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன், அந்த வீடியோ எடுத்து அனுப்புனார். ஆன் பண்ணிட்டு பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணார், ஆன் ஆகலை. சரி என்னென்ன மாற்றினீங்கன்னு கேட்டேன். ஆனால் IGBT புதுசு போட்டுட்டேன். IGBT எதுக்கு மாற்றுறீங்க? மாற்றணுங்கிறது அவசியமே இல்லை. இது வந்து பேனல் இஷ்யூ, பேனலில் தான் நீங்கள் பார்க்கணும். பேனலுக்கு சப்ளை வருதான்னு பாருங்கள், இல்லை பேனல் ட்ரை செல் இருக்கான்னு பாருங்கள், இல்லை ட்ராக் கட் ஆயிருக்கான்னு பாருங்கள் அப்படின்னேன். ஆனால் நான் அது பார்க்கல, நான் IGBT மாற்றிட்டேனா, 5 MFT கெப்பாசிட்டர், 0.3 கெப்பாசிட்டர், மெயின் ஃபில்டர் மாற்றினா திருப்பி போட்டு வெடிச்சிருச்சுன்னா ஃபியூஸ் போயிடுச்சுனா அப்படின்னாரு. என்ன தலைவரை இப்படி பண்ணிட்டீங்கன்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த 4.7 450 வோல்ட் கெப்பாசிட்டரை கரெக்டாக போட்டு சால்டிங் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கண்ணே. ஆனால் அதெல்லாம் மறுபடியும் போட்டனா இப்போ செட் ஆன் ஆயிடுச்சுன்னா பழையபடி தானே இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே, ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னே. இப்போ அதை நான் என்ன பண்ணுறேங்கிறது நான் வீடியோலேயே காமிக்கிறேன், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நான் செட்டு நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டேன், மறுபடியும் ஆன் பண்ணுறேன், பட்டன் ஒர்க் ஆகலை. நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா முதல்ல செய்யக்கூடியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பவர் பட்டன். இந்த பவர் பட்டனில் நமக்கு மொத்தம் 4 பின் வரும் சரிங்களா, 4 பின் வருது பவர் பட்டனில். அந்த பவர் பட்டனை ஷார்ட் பண்ணி பார்க்கணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி டியூசரோ இல்லை மெட்டல் சம்மந்தப்பட்டது நீங்கள் அதில் தொடர மாதிரி இருந்தால் உங்கள் கால் தரையில் படக்கூடாது. ஏன் அப்படின்னா இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே தொட்டிங்கனாலும் ஷாக் கிடைக்கும் சரிங்களா. தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை பக்கத்து, நிறைய பேர் வீட்லேயே வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மரஸ்டூல் போட்டுக்கோங்க, உங்கள் குழந்தைகளை பக்கத்தில் விடாமல் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பவர் பட்டனுடைய 4 லெக்கு, இந்த லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சரிங்களா, அதாவது ஆப்போசிட் நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கவனிக்கணும், உங்களுக்காக நான் ஜூம் பண்ணி இந்த லெக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஜம்பர் தான் சரிங்களா. இதுக்கும் இதுக்கும் வச்சிங்கன்னா கண்டினியூட்டி வரும். அப்போ இதுக்கும் மேலேயும் டாப்லேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூட்டி வராது, ஏன்னா இதுதான் சுவிட்ச் லைன் சரிங்களா. இந்த சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா, அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் இதுதான் வந்து ஒரு பவர் சுவிட்சு, அதாவது மைக்ரோ சுவிட்சு. இந்த மைக்ரோ சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஆப்போசிட் லெக்குக்கும் உங்களுக்கு இது ஜம்பர் தான், ஒரு கண்டினியூட்டி தான். இது மேலேயும் கீழே மட்டும்தான் உங்களுக்கு சுவிட்ச் கனெக்ஷன். இந்த சுவிட்ச் கனெக்ஷன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன்.
இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சில்வர் பிளேட் வரும். இப்போ இந்த சில்வர் பிளேட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்போசிட் லெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி வரும், சரிங்களா? அதாவது இந்த இடத்துல ஷீல்டு பண்ணியிருப்பாங்க, ஷீல்டு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சில்வர் பிளேட் என்ன ஆகுன்னா உங்களுக்கு உள்ளே ஷார்ட் ஆகும். அப்போ இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ஷார்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த பட்டன் ஒர்க் ஆகுது, இது ரெண்டும் கண்டினியூட்டி வரும். மைக்ரோசிஜி ஒர்க் ஆகாததுக்கு காரணம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ரஸ்ட்டு துரு பிடிச்சிக்கும். இந்த மாதிரி துரு பிடிச்சி ஆகும்போது பட்சத்தில் உங்களுக்கு வேலை செய்யாது. பட் இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் இது சில்வர், ப்யூர் சில்வர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளைண்ட் வராது, துரு பிடிக்காது. பட் இதுக்குள்ளே உங்களுக்கு துரு பிடிக்கிறதுனால சுவிட்ச் ஒர்க் ஆகாது. இப்போ இந்த மைக்ரோ சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த சைடு ரெண்டு உங்களுக்கு டோட்டலாகவே இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சுவிட்சும் அதே தான். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பட்டன் நான் ஷார்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் ஷார்ட் பண்ணவுடனே இண்டக்ஷனு உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே நமக்கு ஃபேனு ரன் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம மேலே பாத்திரம் வைக்கும் பொழுது எப்பயும் போல் ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். இவ்வளவு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேனல் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி பேனல் இஷ்யூ வருது அப்படின்னா தயவுசெய்து எடுத்த உடனே நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி கொண்டு போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை செக் பண்ணுறதோ இல்லை ஐஜிபிடி சேஞ்ச் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலைப்பாடுகள் பண்ண வேண்டாம். பேனல் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், பவர் பட்டனை ஷார்ட் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா பவர் பட்டன் வேறு சேஞ்ச் பண்ணி கூட பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த பவர் பட்டனை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகலை. இந்த பட்டனும் ஒர்க் ஆகலை, இதுவும் ஒர்க் ஆகலை, இதுவும் ஒர்க் ஆகலை. அப்போ 1, 2, 3, 4 சுவிட்சு இது ஒர்க் ஆகுது, இந்த பட்டன், இந்த 3 பட்டன் ஒர்க் ஆகுது, அப்பு அப் பட்டன் ஒர்க் ஆகுது, நமக்கு இதில் எல்லா பட்டனுமே வேலை செய்யுது. மேனுவல் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் பண்ணாதான் ஃபுல்லாக ரைஸ் ஆகும். இப்போ நமக்கு இந்த 1, 2, 3, 4, 5 பட்டன் நல்லா இருக்கு. இந்த 4 பட்டன் மட்டும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம இண்டக்ஷன் நமக்கு தேவைப்படாது, இது நம்ம பேனல் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பேனல் மட்டும் கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு பேனல் போர்டு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனல் போர்டில் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன் எந்தெந்த சுவிட்சு மாற்றணும் அப்படிங்கிறத. மார்க்கரில் ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் நான் வச்சுருக்கேன் இதில். இப்போ மாற்ற வேண்டியது 1, 2, மொத்தம் 3 சுவிட்சு. இந்த இடத்துல டாட் வச்சுருப்பேன், 1, 2, 3 இந்த 3 சுவிட்சுமே மாற்றிக்கலாம். அதாவது மேக்ஸிமம் நமக்கு இண்டக்ஷனில் தேவைப்படக்கூடியது நல்லா கவனிச்சுக்கோங்க. இண்டக்ஷனில் எல்லா சுவிட்சும் இந்த 100 சுவிட்சுனா 100 மாற்றணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. கஸ்டமராக வந்து உங்கள்கிட்ட எனக்கு எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படின்னா எல்லா சுவிட்சுமே நீங்கள் மாற்றி கொடுக்கலாம், தப்பு இல்லை. மெயின் நீங்கள் மாற்ற வேண்டியது ஆன் ஆஃப் சுவிட்சு, சரிங்களா? ரெண்டாவது ப்ளஸ்ஸு மைனஸு, இந்த மேனுவல், இது மட்டும்தான் நமக்கு தேவை.
இந்த டீப் ஃப்ரை தேவையில்லை, ஸ்லோ குக்கு, ப்ரெஷர் குக்கு, இந்த ரோஸ்ட்டு, தோசை, கிரேவி, இந்த புரோட்டா, சிக்கன் குருமா, சப்பான் சிக்கன், இதெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை 1, 2, 3, 4 பட்டன்ஸ் மட்டும்தான். இந்த 4 பட்டனை மாற்றி விடுங்க. கஸ்டமர் கேட்டால் சார் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது 4 பட்டன் மட்டும்தான், இதெல்லாம் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு பட்டனுடைய விலை இவ்வளோ வருது, நீங்கள் அதை மாற்றி யூஸ் பண்ணால் வச்சிங்கன்னா மறுபடியும் இது போகத்தான் செய்யும். ரெகுலர் யூஸ் பண்ணுறது 4 பட்டன், இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சார். இன்கேஸ் வேணும்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போட்டு கொடுத்துறேன், பட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும், உங்கள் செலவு குறைக்கணுங்கிறத தான் நான் இதை பண்ணியிருக்கேன். அப்படின்னா கஸ்டமர் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் க்யூப் மாதிரி சில்லுன்னு ஆயிடுவார். ஆல்ரெடி ஐஸ் க்யூப் சில்லுன்னு தாங்க இருக்கும், அதனால் ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்க அப்படின்னு கமாண்டில் கழுவி ஊற்ற வேண்டாம். ஓகே, இந்த 4 பட்டனும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். 1, 2, 3, 4 எக்ஸ்ட்ரா நம்ம ப்ளஸ் மைனஸ் இதையும் மாற்றிடலாம். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சுவிட்சை கலட்டுறதும் ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை. சால்டிங் என்ன பேஸ்டில் அப்ளை பண்ணுறீங்க, இந்த ரெண்டு லெக்கையும் லைட்டாக ஹீட் பண்ணுறீங்க, கீழே இப்படி, அதாவது இப்படி தூக்கின மாதிரி சுவிட்ச் நமக்கு மேலே இப்படி கலண்டு வந்துடும். ட்ராக்கும் கட் ஆகாது. ஃபூ, கன்றாவி பயங்கரமாக நாற்றம் அடிக்குது. இப்போ இந்த கரப்பாம்பூச்சி ஸ்மெல்லு தான். ஓ, ஊரில் எந்த ஸ்மெல்லு வேணாலும் தாங்கிடலாம் போல இருக்குது, இந்த இண்டக்ஷனில் இருக்கிற கரப்பாம்பூச்சி ஸ்மெல்லு மட்டும் தாங்க முடியலப்பா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வெளியே வந்துடும். இப்போ எல்லா சுவிட்சும் நம்ம கழட்டிக்கலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பட்டனை கழட்டிட்டோம். இப்போ இந்த மைக்ரோ சுவிட்சு ஒன்றுனா உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்டவுன் பட்டன் சேஞ்ச் பண்ணிட்டோம். மேலே இருக்கிற 3 பட்டனு பவர் பட்டனை மாற்றல, அதையும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவர் சுவிட்ச்லேருந்து எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து பேனல் வந்து ஷார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் பட்டன்ஸை. அதுக்கப்புறமா எந்த டவுட்டாக இருந்தாலும் நமக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ இது பவர் பட்டன், இப்போ நம்ம ஆன் பண்ணணும், ஆன் ஆகிக்கும். இப்போ நமக்கு எல்லா பட்டனும் ஒர்க் ஆகும். அப்டவுன்லேருந்து எல்லாமே நமக்கு கிளியராக வேலை செய்யும். இப்போ நமக்கு மேக்ஸிமம் எல்லா சுவிட்சுமே ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம பேனலை பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான் வேலை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி எடுத்தோன்னா ஐஜிபிடியில் கை வைக்கிறதோ இல்லை கெப்பாசிட்டர் மாற்றுறதோ இந்த வேலையே விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேனல் இஷ்யூ வரும்போது ஃபஸ்ட்டு பவர் பட்டன் பாருங்கள். சில பேர் பவர் பட்டன் மாற்றி ஒர்க் ஆகலன்னு சொல்லுவீங்க. பவர் பட்டன் வந்து அதுக்கு 4.7 இல்லை 4.36 வோல்ட் வரும். இந்த வோல்ட் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ட்ராக் மெயினாக கட் ஆகிருக்கான்னு பாருங்கள். சரிங்களா, ட்ராக் கட் ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரும். மேக்ஸிமம் தண்ணி உள்ளே இறங்கி ஃபுல்லாக கட் ஆயிரும். இந்த ஐசிக்கு ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணி ட்ரை சால்டர் அடிங்க. சரிங்களா, மேக்ஸிமம் ட்ரை வச்சு செக் பண்ணி பாருங்கள், ட்ராக்கும் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் வேலையே இருக்கும். பெருசாக நமக்கு இதில் ஒன்றும் வேலை ஒன்று வரப்போகிறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா நல்லா இருக்கிறத வந்து நம்ம வேறு ஏதோ நோண்டி இருக்கிறதையும் நம்ம கெடுத்துட வேண்டாம். இப்போ நம்ம பேனல் பேக் பண்ணிட்டோம். நம்ம இந்த தெர்மல் பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து காயில் சென்சரில் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வைக்கிறது நல்லது. இப்போ நம்ம செக் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ நம்ம மேலே பாத்திரம் வச்சு செக் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டோம், நமக்கு அப் டவுன் கிளியராக வேலை செய்யுது. கிரேவி, ப்ரெஷர் குக்கரு, ரோஸ்ட்டு,
மேனுவல், டெம்பரேச்சர், டைமர், ஓகே நண்பர்களே இவ்வளவு தான். இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் பேசிக் சின்ன சின்னதாக நீங்கள் ஈஸியாக பழகிக்கலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போதும். ஏதோ ஒரு டவுட்னா இந்த வீடியோடைய கார்னருக்கு ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் நம்ம ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜோ வீடியோவோ போட்டுட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மறக்காமல் போட்டுடுங்க. எங்கேஸ் நான் பார்க்குறதுக்கு ஒரு டிலே ஆயிடுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்லேருந்தே ஒரு கால் மிஸ்டு கால் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவல் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி வியூவர்ஸ்.